அதிசயமோ ராஜா சரியா சம்பளம் கொடுத்தா தானே பயந்து ஒழுங்கா நடப்பாங்க சம்பளம் கொடுக்கணும் இச்சவை நண்ணில் இணைக்கும் மன்னர் மன்னர்வாய் இரவாமலை பதி இது மன்னாதி மன்னர்களும் ஈனாதிபதிகளும் நம்மட வர்த்தகர் பட்ட வர்த்தகர் மன்னாதி மன்னரும் குருபெரியோர்கள் எல்லாம் சூதிருக்காங்க சபையிலே வருபவரை ஏன் என்று கேட்க ஒரு நாதி இல்லை. நம்முடைய பண்பாடு என்ன? கலையாலேயே வந்தாலும் வருங்கள் என்ற அன்போடு ஓட்டப்பதுதான் நம்முடைய பண்பாடு. பண்பாடு தெரியாததுனாலதான் மரியாதை தெரியல. வருபவரை அழைக்க வேண்டுமே என்கின்ற மரியாதை தெரியல. அது ஏன் உயிரை பற்றி குறை சொல்ல முடியாது. இவன் நல்லவன் தான், அவனை ஆட்டி வைக்கிற ஒருத்தன் தான் மக்களம் என்பது குறைஞ்சி அது படத்து படமரத்து மேல ஏறியது. அங்கிருந்து கல்ல குடிச்சது, கல்ல குடிச்சாலும் போதை ஏறிடும். போத மயக்கத்துல அங்கிருந்து விழுந்து இருக்கிறார். விழுந்த இடம் கூட காஞ்சல் புதாது. ஏற்கனவே குரங்கு சேர்த்து சொல்ல தேவையில்லை. கல்ல குடிச்சிருக்குது, கூட காஞ்சல் புதாவில் விழுந்துருக்குது. அங்கிருந்து ஒரு தேல் கொட்டிடுச்சு. சேஷ்டை எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? அளவு கடந்த சேஷ்டை. அப்படி குரங்கின் குணம் வாழ்ந்தவன் ஜகுனி. ஜகுனியினுடைய சூதோ இல்லை தம்பி என்னும் பொல்லா சுத்தாதான இடத்தோ சமயன் வரிசை கர்ண கர்ணவாதையான் எட்டோ அம்மொழியை குடைக்கு ஆளும் அரசை தொட்டோ அகப்பட்டவர் என்று அச்சமாதை கிட்டோ இது என்ன அதிசயமோ? புரியவாதிகள் 100 பேர் அண்ணன் தம்பிகள். இதுல அண்ணன் என்ன சொல்லுவான்னு எதிர்பார்த்து சொல்ற வேலையை தட்டாது செய்யற துச்சாசன. தம்பியினுடைய சூழ்ச்சியோ இல்லை கர்ணனுடைய சதியோ? வீராதி வீரரான இதுவோ நீதி? சுத்த குல அரசனுக்கு தகுதியா? தகுதியே இல்லை. வீராதி வீரரான வேந்தக் இதுவோ நீதி? வினவி வந்தவர்களை வரவழைத்த சேதி சிறாகவே தெளிந்த தெளிவித்தல்ல ஒக்காது திருடரு ஏற்பட்டின அப்படி திறந்த தேர் கொட்டினா என்ன கதிய? அந்த கதியை போச்சு சபை, தேர் கொண்ட சபையை போச்சு. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனாக பிறந்தால் நெத்தியின் பேர்வை நிலத்திலே இட பாடுபட்டு சம்பாதிக்கிறது நிலைக்கும். ஏமாத்தி சம்பாதிக்கிறது, ஒருத்தரை மோசம் பண்ணி சம்பாதிக்கிறது நிலைக்கவே நினைக்காது. நீ எப்படி சம்பாதிச்சா? பகடை அடிய இந்த பாறை கெளித்ததாலே பாண்டவர்களை சமாள பசங்கள் என்ற தாளே. பாண்டவர்கள் என்ன என்றால் சபாளைகள்.
சபரம்னா பயந்தவன் ரெண்டாங்கத்தான் ஒண்ணும் தெரியாதவன் பாடான்னா வந்தான் ஆடா பாடனா ஆடனா போடா காணனா போயிட்டான் ஆண்டவர் அப்படியே போனாங்க இல்லை சத்தியத்திற்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தம்பிமார்களுக்கு என்ன ஆபத்து நேருமோ சேனா சைன்யங்களுக்கு என்ன ஆபத்து நேருமோ என்று தரும அமைதிப்படுறதுனால தம்பிமார்கள் அமைதியா இருந்துட்டாங்க இல்லைன்னா அப்பதான் முடிஞ்சு போயிருந்தேன் இல்ல முடிஞ்சு போயிருக்க அப்பவே கொஞ்ச நாள் விட்டு வச்சுக்காங்க பாண்டவர்கள் இது தெரியாது பாவம் அருமையாக தூதைவர் அனுப்பியபடியாலே ஆக்கிரி செய்தோ அது பேதைமதியாலே பேதைமதினா முடிவு நல்லது கெட்டது தெரியல எப்பவுமே கேபார் பேச்சுக்காரன் நல்லா இருப்பானா ஒழுங்கா நடப்பானா அவனுக்கு சுயாதீனம் இருக்கணும் மலைப்போ மித்துரர் வந்து சேனை இருக்கின்ற நிர்மலைப்போ மேகமாலாவும் மட்டும் பொது மண்டபத்தின் ஜொலிப்போ அதிசயமோ இந்த அவடியாக 56 வேதத்திற்கும் பேரரசு அஸ்தினாபுரம் தலைமை இந்த தலைமையில நாம தான் உட்கார்ந்துருக்கோம் நம்ம விட வேற யாரா இருக்காங்களா ஆணவம் எப்பவுமே பதவி உயர உயர வணக்கம் அது நிலைக்கும் ஆனவன் தான் நிலைக்கும் நிலைக்க அது மட்டுமல்ல சித்திரஜானுக்கு சொந்தமான தாகம் காரணக்கு இவங்க என்ன செய்யறாங்க பாண்டவரை பரிகாசம் பண்ணணும் பரிகாசம் பண்ணா மானம் தாழ முடியாமல் இறந்து விடுவார்கள் வெட்டி மண்டு போய் விடுவார்கள் என்று துரியனுடைய மனதிலே எண்ணம் கொண்டு துரியநாதியில் ஒரு 100 மனைவிமார்கள் ஒரு 100-200 பேர் காட்டுக்கு போனாங்க வனபோஜன விருந்து அந்த வனபோஜன விருந்து சாப்பிட்டாங்களோ ஒழுங்கா வர வேண்டியதுதானே சும்மா வரல சித்திரஜனனுக்கு சொந்தமான தடாகம் காணகத்தில் அந்த காணகத்தில் தடாகத்துல போனாங்க 200 பேர் இறங்கி நீராடினாங்க ஒரு 4 பேர் 5 பேர் குளிச்சாலே அந்த ஜலம் அசுத்தமாயிடும் 200 பேர் என்ன ஆகும் மாடி அடைந்து கலகரகதி கலகிட்டாங்க சித்திரசேனை பிடித்தா அடி அடிந்து அடித்தோம் அடிச்சு சொமாவில்லை துரியோதன மனைவியோடு துச்சாசன துச்சாசன மனைவியோடு துரியோதன இப்படி மாட்ட புல பண்றதே பூட்டிட்டோம் பூட்டிட்டு அடி அடி அடிக்கிறான் அந்த நேரத்துல யாரு காப்பாத்தணும் இவன் யார எடுக்கணும்னு போனாலும் அவர்கள் தான் அந்த காப்பாற்றினார்கள் பாண்டவர்கள் தருமர் சொல்லி அனுப்புறா அர்ஜுனன் வர போறது இல்லை பீமன் வர போறது இல்ல வரனா இவன் கதி அங்கேயே முடிச்சு போயிருப்பான் அப்படி சித்திரஜேனால் அடிப்பட்டதினாலே அந்த அவமானம் தாக முடியலையோ இல்ல அடிச்சு அடி பாதை தாக முடியலையோ ஐயோ மரம மல்லிகை முல்லை மாந்த சுழுசோலை மலர்த்தடம் சுல்கலவை மாணக திருமாலை அருமையாக தூதைவர் அனுப்பிய படியாலே கீழே இந்த பூமி பாரத்தை தீர்க்கணும் நான் தனித்தனி பூமி பாரத்தை தீர்ப்பதற்காகவே இந்த கண்ணவதாரம் எடுத்தேன் என் வேலையை நான் பார்க்கல எல்லாம் முடிச்சு போயிடும் நாமே சென்று தலை கட்டு போகும் Thank you.
Hey! 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 Hey!
பாடிய உபச்சரிப்பு வரும்போது நல்லவன் என் மருமகள் இல்லையா மாமா மாமா சௌரியமா நல்ல சௌரியமே எந்த குறை இல்லை கடவுள் செய்ய வரவில்லை என்று சொன்னீர்கள். என்ன பயிர்த்தீங்க போறீங்க சொல்லுங்க அங்கீகாட்டில் என் வசம் இருப்பது ஐந்து ஆணாடு ஒரே ஒரு பெண்ணாடு. என்ன மாமா போய்கிட்டே ஆடாகிறாயா? போவா எல்லாரும் பட்டிக்கு. இவரும் பட்டி போட வந்துக்கிறாரு மாமா. ஐந்து ஆணாடு ஒரு பெண்ணாடு வச்சுக்கிறா இடவெளி ஆகுமா? அதுவே அஞ்சு பெண்ணாடு வச்சுக்கோ. இந்த கட்டுக்கார மாதிரி ஒரு கடா ஒண்ணு வச்சுக்கோ. அவனை மாதிரி வச்சுக்கோ. பாக்கி சொன்ன பட்டு பட்டு பட்டுன்னு இணைச்சி குட்டி போட்டுக்கிட்டே இருக்குமாமா. நீ சொல்வதை போ, இந்த நூறு அதாவது ஆறு நூறு அடிக்கும். சரி, ஆறாடு அது என்ன வேணும்? அது அண்டை இடவந்தி ஒன்றை இடவந்தி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதையா? அது ஆமாமா. கோயில் இருந்து கோயில் எடுத்து போய் கட்டு, மரியாதை கட்டு, பாக்ஸ் சைட்ல கட்டு, பதிமுத்துல கட்டு, கருத்துல கட்டு, இதுதான் மொத்தம் இதான் நடந்துங்க எல்லா ஊர்லயும் சொல்லாங்க. அவன் தாயாடி வாங்கிறான் கட்டணிக்க மாடு கட்டி வச்சுக்கிறான். மோதிரம் மேலி சாணி போட்டு சாணி கட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் பாதிகள் வைத்ததை போல பாதிய